அடியே சபாமதி மகளே, எலி ஏண்ட அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன், சரியா போச்சு. நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே. ஏங்க பாவம் பையன் சாப்பிடறானே. என்னடி சாப்பிடறான், ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான். அவளை வீட்டு கூட்டிட்டு மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும்? ஏங்க சாதம் வரப்பா இருக்கு, சூடு சொரணை இல்லாதவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கும். உப்பு கம்மியா இருக்கா, கொஞ்சம் உப்பு எடு. இப்படி ஒரு பிள்ளைய பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறான். உப்பு வேணுமா? உப்பு முட்டையை அவிச்சு வச்சிருக்கியே, நான் வந்தவன கல்ல சூடா வச்சு குடுக்கலாம்ல. நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். தோசை கல்ல ஊத்தணுமா? தோசை கல்ல சாப்பிடற பையன் அப்படி திட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வகுத்துல ஓட்டும்? ஓட்டுறது கட்டு. நீ வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனாலதான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கெல்லாம் இந்த பையன் வக்காலத்து வாங்குறான். பேசாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி போடுங்க, எல்லாம் சரியா போயிரும். உன் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா? ஏன் 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 கொடுக்க மாட்டா? என்ற தம்பி விட்ட போய் நான் பொண்ணுக்கா பண்ணல? அப்படியே கொடுத்துட்டாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும். ஏனுமா ஐயன் கோபமா இருக்காரு போல இருக்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இந்த ஏன் அப்படி நடந்துக்கிற? எப்படி ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாத்தா? இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற, இந்த கடை விளங்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா. ஏய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற, போடா. டீ வேணா ரெண்டு வடை கொடு. ஏய் இவனுக்கு ரெண்டு வடை கொடுறே. குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? பாத்தியாடா, இந்தியாவிலேயே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? இந்த கல்யாணத்தை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். ஏய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளு திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான், ஏண்ட கடன் வாங்கிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு சேர்த்து போயிட்டாண்டே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டுதான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பிய சொன்ன. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? ஓ இங்க தான் தூங்குறாரா? அண்ணே 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 எழுந்திருங்க, நான் ராத்திரில தூங்கிட்டு. என்னது நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க? நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணே, நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம் பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம் பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. எந்திரிச்சு போ. இல்லடா ராவுத்ரு, பேரா எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோழி வைக்க போறேங்க.
தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வணக்கண்ணா. சாப்பிடு கண்ணே. சந்தையில் போய் வெளியூர் தூக்க முடியல. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய், 250 ரூபா ஒரே ரேட்டு குடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க இருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சுக்கிறேன். இது நடக்கிற கதையில 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மறுப்பு சொல்லுது கொடுங்க. கொட்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய், அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு மட்டும்னே. யார் கண்ணு? ஊரங்க கண்ணு தான். அப்பப்போ கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல, ரொம்ப கடன் போடுற. டேய், நீ போய் அந்த குண்டானி அரிவாளை எடுத்து வா. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. பாயா, எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இந்த கடலை போகையா மாமா? என்னங்க என்னடி இது அறுவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டு அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்ல உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்டை புடி. எடு துணிய. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். கையை வெட்டி போடுவ ராஸ்கல். எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி? அண்ணே கொடுங்க, திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு? இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இட போட்டுங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன். ஹலோ, பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு, பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பை ஏன்றவன். இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கிறியே. அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்னையான வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவருமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டில போட்டு உட்காருறீங்க, எதற்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்க 3 வயசு பையன்கிட்ட கேப்பியா? என்னன்னாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. இந்த பாரு அட்டியிலே, இத போட்டுக்கோ.
இங்க பாரு வளையல், இத மாட்டிக்கோ. இத பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. இப்பவாது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே உன் வண்ட விளம்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்ல காட்டி அறுவாறு எடுத்து நடுமண்ணு தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது. அங்க பாரு, அவன் சொல்றத கேள். முதலமைச்சர் ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண என்ன இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? நல்ல சாப்பிடு. எங்கடி சட்டியில பால காணும்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு கூட்டுற. கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட இப்படி ஒரு சதி பண்ணிருச்சு, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்ன வைக்கிற வெடிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலருக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் யாராது சீக்கிரம் வாங்க. என்ன